ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி பைபிள் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு வசனம் வந்து வந்தபோது எனக்கு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். சங்கீதம் 91 வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்மளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸோ பிரச்சனையோ கஷ்டமோ இருக்கும் எல்லா விஷயத்துலேயும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து கடவுள் அது எதுவுமே நம்மக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக எடுத்துகிட்டு வர விட மாட்டார். நம்ம வந்து கடவுளுக்கு வந்து கடவுளுக்குள்ளே இருக்கோம், கடவுள் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காரு, அதுக்குள்ளே நம்ம இருக்கோம், நம்ம ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். கடவுள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார், அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பார், கண்டிப்பாக நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு, கொரோனா வைரஸ் சொல்லிவிட்டு. ஸோ அதை நினச்சி நிறைய பேர் பயப்படுவாங்க, அது வந்துடுமோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு பயமும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ என்னென்னா நம்ம எதுவுமே பயப்பட வேண்டாம், கடவுள் இருக்காருன்னு நம்புவோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை நடத்திட்டு வந்த கடவுள் இதுக்கப்புறமும் நம்மளை கண்டிப்பாக நடத்துவார். ஸோ அப்படி நடத்தும் போது நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச பசங்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டோ கடவுள் நம்மளை பார்த்துப்பார், கடவுள் நம்மளை அதுலேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு நினச்சா நடக்காது. கடவுளுக்கும் பிடிச்ச பிள்ளை பசங்களாக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த வசனத்தில் அப்போவே கொடுத்துருக்காங்க, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நோய், என்ன நோய் உலகத்தை அழிக்கிற அளவு நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கடவுளை நம்ம நம்பணுன்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக அது போயிடும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை கடவுளை நம்புறது. எவ்வளோ பேர் வந்து இந்த வைரஸ் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு ஒரு இதில் ஓடிட்டு இருந்தாங்க, பிஸியாக பிஸ்னஸ் ஓடுவாங்க, சில பேர் வந்து காசுன்னு ஓடிருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் ஓடிருப்பாங்க. பட் எல்லோரும் வந்து கடவுளை தேடினாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் வந்து எல்லோருமே மாற்றிருக்கும். எல்லோரும் இப்போ நம்புகிற ஒரே இது கடவுள், அவ்வளோதான். கடவுளை நம்பினா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து வெளில வர முடியும். அதனால் நம்ம எல்லோரும் என்றைக்கும் ப்ரே பண்ணுவோம், ப்ரேயரை என்றைக்குமே விடக்கூடாது. நம்ம கடவுள் பசங்களாக எப்போவுமே இருக்கணும். இந்த சிச்சுவேஷன் மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி இது நார்மலானோன்னே எல்லோரும் அவங்கவுங்க கேஷுவலாக மாறிட்டு போகிறது நல்லதில்லை. எப்போவுமே இப்போ நம்ம எப்படி இருப்போமோ லைஃப் லாங் அதே மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நம்மளை கடவுள் காப்பாற்றுவார் எல்லா விஷயத்துலேயுமே. இந்த விஷயம்னு கிடையாது, எல்லா விஷயத்துலேயும் கடவுள் காப்பாற்றுவார். பட் அதுக்கு கடவுளுக்கு ஏற்ற மாதிரியோ கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியோ நம்ம கண்டிப்பாக இருக்கணும். டெய்லி பைபிள் படிக்கணும், நம்ம டெய்லி ப்ரே பண்ணணும். நம்மளுக்கு டைம் எப்போ கிடைக்குமோ அப்போல்லாம் பைபிள் எடுத்து படித்து ப்ரே பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் அந்த டைம் பைபிள் படிங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக பைபிள் படித்து ப்ரே பண்ணுங்கள். எப்போவுமே கடவுள் கூட நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. யார் சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு இதுக்கும் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் வராரு. கண்டிப்பாக அவர் நம்மளை கரெக்டான ஒரு ட்ராக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம அதே மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு கரெக்டான ட்ராக்கில் நம்ம போகணும். நம்ம அவர் கையை உதறி விட்டுட்டு என்றைக்குமே அதை போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போனால் தப்பான ஒரு வழியில் தான் போகும். அந்த மாதிரி இல்லாமல் கடவுளோட பிள்ளையாக, கடவுளுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையாக நம்ம என்றைக்குமே இருந்துக்கணும். டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, டெய்லி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு, எப்படி நம்ம எவ்வளோ ஃபேமிலியோடு நம்ம ஷேர் பண்ணுறோமோ, மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோமோ, கண்டிப்பாக கடவுள் கூட நம்ம அப்படி இருந்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்மளுக்கு என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரலாம். ஸோ இப்போ சைனா இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், நம்ம ஊராக இந்தியாவாக இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலுமே இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதுக்கெல்லாம் ஒரே இது நம்ம ப்ரேயர் பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் மாறும், சீக்கிரத்தில் மாறி மாறினதுக்கப்புறமும் நம்ம வந்து ப்ரேயரை விடக்கூடாது, கடவுளை விடக்கூடாது. என்றைக்குமே நம்ம கடவுள் கையை பிடிச்சிட்டு நடந்த ஒரு பிள்ளையாக இருக்கணும். இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக போகலாம். ஸோ அதனால் டெய்லி ப்ரே பண்ணுங்கள். எதனா நினச்சும் பயப்பட வேணாம், கடவுள் இருக்கார் நம்மளுக்கு, கடவுள் இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் எதுவும் நினச்சும் பயப்படாதீங்க, ப்ரே பண்ணலாம். தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி பைபிள் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு வசனம் வந்து வந்தபோது எனக்கு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு